ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் கிஷோர் ஃப்ரம் மதராசி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டஸ்டர் கார் யூஸ் பண்ணுறேன், 2019 மாடல் டஸ்டர் கார். அதில் வந்து பேசிக்காக அவங்க கொடுத்துருக்க ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்து ரொம்ப விசிபிலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எஃப்இ ரெட்ரோஃபிட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி லைட்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் லைட்ஸ் ஃபாக் லைட்ஸில் நான் ஆட் பண்ணி வாங்கி போட்டேன். ஸோ அதனுடைய விஷன் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கேட். நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எஃப்இ ரெட்ரோஃபிட் ஃபாக் லாம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3 இன்ச். இதுலேயே வந்து 2.5 இன்ச்சஸ் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. 2.5 இன்ச்சஸ் ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வண்டியில் இருக்க த்ரோவோட ஒரு 25-30% கம்மியாக இருக்கும். இது வந்து ஷார்ப் கட்டிங் எஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அது மேலேயே ஒரு லைன் ஒன்று இருக்கும், ஸோ அதான் ஷார்ப் கட்டிங் எஜ். இதோடைய ஹை பீம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் த்ரோவாக இருக்கும். 100% ஹெச்டி கிளியர் லென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வாட்ச் பார்த்திங்கன்னா 55 வாட்ஸ். ஃபாஸ்ட் பிரைட் ஜெட் சீரியஸ் பெலாஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு தி கெல்வின், இது வந்து 5500 கெல்வின் லெக்ஸ் ப்ரோ பல்ப்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக யூரோப்பியன் ப்ராடக்ட், டிசைன்ட் இன் ஜெர்மனி. இது எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் இன் தாய்வான். இதனுடைய விஷன் ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு எனக்கு. ஹைவேயில் வந்து லோ பீம் போட்டு யூஸ் பண்ணால் 800 மீட்டர்ஸ் ரேஞ்ச் கிடச்சிது. அந்த ஹை பீம் வந்து 1200-1500 மீட்டர்ஸ் ரேஞ்ச் கூட கிடச்சிது. நான் வந்து கம்பெனி கொடுத்த லேம்ப்ஸ் எதையுமே ரிமூவ் பண்ணல, அதோட சேர்ந்து ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். வந்து நான் ஒவ்வொரு லைட்ஸும் ஆன் பண்ணுறேன். திஸ் இஸ் டிஆர்எல். டிஆர்எல்ல ஆன் பண்ணால் இவ்வளோ தான் விசிபிலிட்டி இருக்கும். அண்டு திஸ் இஸ் தி கம்பெனி ப்ரொஜெக்டர் ஹெட் லைட்ஸ். இது வந்து அதோட ஹை பீம். அண்ட் ஐம் டர்னிங் ஆன் தி எஃப்இ ரெட்ரோஃபிட் லைட்ஸ். யா, அண்ட் கம்பெனி லைட்ஸ், அதோட ஹை பீம் டோட்டலாக. ஸோ இவ்வளோ விசிபிலிட்டி எனக்கு கிடைக்குது. அண்ட் திஸ் இஸ் வெரி நைஸ் ப்ராடக்ட், மஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்ட் ஆல்சோ. பேசிக்காக நல்ல ப்ரொஜெக்டர்னால் அதனுடைய லைன் பார்த்தீங்கன்னா, அது அந்த லைன் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ கலர் லைன், ஸோ திஸ் இஸ் திஸ் ரெஃபர்ஸ் டு வெரி குட் ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ ஆன் அனதர் வ்ளாக். பை பை.